ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கே காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடுகற்கள் இறந்த வீரர்களுக்கு அவருடைய நினைவை போற்றும் விதமாக தமிழகம் முழுக்க தமிழர்கள் நடுகற்களை நட்டு வைத்தார்கள் இந்த நடுகர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்னு எடுத்துக்கிட்டால் தமிழர்கள் போரை ஏழு வகையாக பிரித்தார்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை என்று போற ஏழாக பிரித்தார்கள் ஆ நிறைகளை கவர்ந்து வருவது வெற்றி மீட்டல் கரந்தை ஒரு நாட்டு மேலே சண்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அந்த நாட்டிலேருந்து ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வந்துடுவாங்க அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தான் மிகப்பெரிய செல்வமாக பார்க்கப்பட்டது மிகவும் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய புற்களை எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த எருதுகள் காளை மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொல்லேருன்னு சொல்லுவாங்க அதாவது காட்டில் உள்ள சிங்கம் புலியே எதிர்த்து சண்டை போடுகிற அளவுக்கு வலிமையாக அன்றைக்கு மாடுகள் இருந்தது அந்த மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து போனதாக அவங்க நினைச்சாங்க அதனால அந்த மாடுகளை மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும் அதனால தான் வந்து மாட்டை அடக்குகிறவர்களுக்கு அன்னைக்கு திருமணம்னு அன்னைக்கு அவங்க அதுதான் கொடுத்தாங்க அப்போ அந்த மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வருகிற வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரந்தை பூவை சூடிக்கொண்டு போவார்கள் இப்படி ஏழு வகையான போர்கள் இருக்கு அதன் பிறகு எதிரி நாட்டின் மீது வஞ்சினம் கொண்டு அவர்கள் சண்டை போடுவதற்காக போவார்கள் அப்படி வஞ்சனம் கொண்டு வருகிறவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக இந்த நாட்டிலேருந்து வருவாங்க அப்படி போகக்கூடிய வீரர்கள் எதிரினுடைய மதில் சுவரை சுற்றி வெளியில வளைத்து கொள்வார்கள் அந்த நாட்டில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதில் சுவருக்கு உள்பகுதியாக இருந்து கொண்டு கோட்டையை முழுக்க சுற்றி வளைத்து கொள்வார்கள் அதன் பிறகு இரு தரப்பிலும் வீரர்கள் எதிரெதிராக நின்று போர் செய்வார்கள் இப்படி போர்ல ஏழு விதங்கள் இருக்குங்க அந்த ஏழு வகையான போர்கள்லையும் இறந்தவர்களுக்கு நடுகல்லானது வைக்கப்பட்டது அந்த நடுகற்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலிமையான கற்களில் மட்டும்தான் அந்த நடுகற்கள் வைக்கப்பட்டது இந்த நடுகற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான கற்களிலிருந்து தான் நடுகற்களை அவங்க வைத்திருக்காங்க அதுவும் அந்த வலிமையான கற்கள் வந்து பக்கத்தில் கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்லை எடுத்து அவங்க வைக்கிறது இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிலப்பதிகாரத்தில் கூட கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று நினைத்த சேரன் செங்குட்டுவன் கூட இமயமலை வரைக்கும் போய் அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அந்த கல்லை கொண்டு வந்து நடக்கூடிய அந்த விழாவுக்கு தான் கால் கோள் விழா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி அந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த அந்த வீரரை பற்றிய ஒரு புடைப்பு சிற்பமானது அங்க இருக்கும் அவர் காலந்த காலம் என்ன அந்த நாட்டை ஆண்ட மன்னனின் பெயர் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த வீரனுடைய தியாகம் என்ன அப்படிங்கிறது அந்த கல்லுல வடிச்சிருப்பாங்க ஏன்னா மரணத்தோட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல ஒரு மாவீரன் அதன் பிறகுதான் வரலாற்றிலே காலத்தாலும் சமூகத்தாலும் நினைக்கப்படுகிறான் என்ற ஒரு உண்மையை அந்த நடுகற்கள் வந்து நமக்கு சொல்லுது இந்த மாதிரி வீரர்களுக்கு மட்டும் இல்லைங்க அதாவது கோழிகள் கோழி சண்டையில் ஒரு கோழி இறந்து போச்சு அப்படின்னா கூட விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அங்கே நடுகற்களை நீங்கள் தமிழகம் முழுக்க நீங்கள் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக காலையினுடைய உருவம் பொதித்த நடுகற்களை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா சின்ன வயசில் இளைஞர்கள் விளையாடுகிற போது பார்த்தீங்கன்னா கபடி விளையாடுவாங்க அப்போ எதிர் கோட்டை தாண்டி போய் அவர்களை தொட்டு விட்டு வந்தாலே வெற்றி என்று இருக்கும் அதோட ஹையர் வெர்ஷன் அதனுடைய உச்சகட்டம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளை மாட்டை அடக்கக்கூடிய அந்த ஏறு தழுவுதல் தழுவுதல்னால் அதை வந்து அரவணைக்கிறது என்ற அர்த்தம் அந்த மாதிரி அந்த ஜல்லிக்கட்டோட மிக நெருங்கிய தொடர்பு இந்த நடுகர்களுக்கு இருப்பதை நீங்க பார்க்க முடியும் எத்தனையோ இடங்கள்ல அகல கிடைத்த அந்த ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் வந்து நமக்கு வந்து தெரிய வருது இப்படி இருக்கக்கூடிய அந்த சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய மாயாண்டி சாமி மாரியம்மன் பேச்சியம்மன் போன்ற பல தெய்வங்களாக இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு தலைவராக இருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால கொல்லப்பட்டவர்கள் அல்லது வீரத்தை வெளிப்படுத்தி இறந்தவர்களைத்தான் வந்து அந்த சிறு தெய்வ வழிபாட்டுல அவங்க வந்து தெய்வமா வணங்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறு தெய்வங்கள் தான் பிறகு பெருந்தெய்வங்களாக மாறுகிறது சைவத்தில் இருக்கவங்க வைணவத்துக்கோ வைணத்தில் இருக்கவங்க சைவத்தையும் அவங்க மாறி கும்பிடுவதில்லை ஆனால் தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிகளையும் எல்லாருமே கும்பிடக்கூடிய நம் ஊர் தெய்வமாக குல தெய்வமாக போட்டிருக்கிற அளவுக்கு கல்வெட்டு வந்து இருக்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்